சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா, ஒரு நைஸ் ஒரு வந்து எப்படி செஞ்சோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து தேங்காய் பால் ஊற்றி நெய் சாதம் செய்கிறது அப்படின்றது நான் வீடியோவில் போட்டிருந்தேன். அது வந்து எங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்க அப்படின்னா, இந்த டைம் இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணேன். அது கூட சிக்கன் கிரேவி செம டேஸ்ட்டாக இருந்தது, ரெண்டு பேரும் செம காம்பினேஷன். அந்த சீரகம் சோம்புத்தூள் கடைசியாக போட்டு இறக்கிட்டு அதில் உள்ள அரோமாவும் நெய் சோறும் இதில் வந்து சாப்பிடும்போது வேறு லெவல், சூப்பராக இருந்தது. ஓகே, இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். நெய் பிடிக்காதவங்க கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூட கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். அதுக்கடுத்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுங்க. என்கிட்ட பிரிஞ்சி இலை இல்லாததுனால நான் போடல. அடுத்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். பிரியாணி வெங்காயம் பிரியாணி மாதிரி வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, முக்கால் வதங்கினா போதும். அடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அப்புறம் வந்து தக்காளி ஒரு மூணு தக்காளி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து முழுசாக நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப பேஸ்ட் மாதிரி வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. தக்காளி போட்டதுக்கப்புறம் இது கூட மல்லியும் புதினாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். சாப்பாட்டுக்கு தேவையான வந்து 4 கிளாஸ் தண்ணி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 கிளாஸ்க்கு ஊற வச்சதுனால 1 கிளாஸ் கம்மியாக 7 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு, லைட்டாக கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுருவோம். எதை மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா கொதி வந்துச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். அரிசி போட்டுட்டு இதை லைட்டாக கிண்டி விடலாம். கிண்டி விட்டுட்டு இதை கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் வேகட்டும். வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தம் போட்டுருவோம். இந்த சைடு வந்து சாப்பாடு நைஸ் ஒரு ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து இந்த பேனில் கிரேவி ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் முனை போட்டுடலாம். வெங்காயம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிவோம். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கட்டும், நம்ம இதை திறந்து பார்க்கலாம். நான் வந்து நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் அரிசி இதெல்லாம் வச்சுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருவோம். ரெண்டாக கிண்டி விட்டுவோம். கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுருவோம். மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுப்பு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டைம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதை வந்து தம்மில் போட்டுடலாம். தம்னால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த அடுப்பு தான் நான் மூடி தான் போடுவேன். இதை மூடிட்டு அடுப்பு மட்டும் ரொம்ப ஸ்லோ பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே தம்மில் இருக்கட்டும். இப்போ வெங்காயம்லாம் கொஞ்சம் வதங்க மாட்டேது, கொஞ்சம் லேட் ஆகுது. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்ற வேண்டியதான். தம் ஆகிறதுக்கும் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு வருது. இது நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிப்போம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துறேன். இதில் நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கிச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இது மூணும் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கும். மசாலா நல்லா வதங்கிடுச்சு. மசாலா நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துலாம். சிக்கனை வந்து கையில் எடுத்து போடுங்க, தண்ணி இருக்கும் கீழே, தண்ணியோட அப்படியே எடுத்து போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப
பண்ணி விட்டுட்டு இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றுறாங்களா. தண்ணி சிக்கன்லேருந்து தண்ணி விடும், தண்ணி கம்மியாக ஊற்றணும். குழம்புக்கு உள்ள தண்ணி மாதிரி ஊற்றிட வேண்டாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு டைம் கலந்து விடலாம். கரண்டி இங்கே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்துடலாம். இன்னுமே திறந்தே இருக்கட்டும், மூடி வச்சோம் அப்படின்னா தண்ணி வற்றாது, திறந்தே இருக்கட்டும். எப்படி திறந்து பார்த்துடலாம். மயம் வச்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அரிசி நல்லா வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லாவே விலங்கு வந்துருச்சு. சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அரிசி சூப்பராக வந்துருச்சு. இந்த பக்கம் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. கிரேவி ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து சீரகம் சோம்பும் மிளகும் இடித்து வச்சுருக்கேன். சீரகம் சோம்புத்தூள் மிளகுத்தூள் இது ரெண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு கிண்டி விட்டுடலாம். லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அப்படி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சாப்பிட வேண்டியதான். சொல்லுங்கள் சார், சாப்பிட போடுங்க. போடுங்க போடுங்க, அது போயிட்டு தான் இருக்கு. போயிட்டு போடுங்க. போட்டாச்சு போட்டாச்சு. சரத் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வர்றாரு. அப்படியா? ஆமாம், அப்படியே தான். இவரு பேர் வந்து தௌஃபிக் ராமேஸ்வரம். சிக்கன் கிரேவி போடுறாப்ல இவர். இல்ல இப்பதான் வீடியோல வர்றாரு. இருக்குன்னா நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. நினைக்கிறேன் என்ன பங்கு வைக்கிறீங்களா? இல்லைங்க, சென்ட்ரில் ஊற்றுறக்கா வந்து என்ன கிரேவியை தேடிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? சூடா இருக்கு. சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. எப்படி இருக்கு? கிரேவி இல்லாம ஆமா எது போய் இங்கே வாயில வைக்க முடியாது. எப்படி இருக்கு? வடிவேல் சார் தர மாதிரி எதையாவது சொல்லியா? சரத் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாப்ல, இருந்தாலும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வற்புறுத்தி சாப்பிட வச்சாச்சு. ஒரு பக்கம் சிக்கன் திக்கி கொடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்குது. தேங்காய் பால் போட்டு நான் வந்து சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். சாப்பாடு நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்றோம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கூட அழுத்திடுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். டாடா, பாய் பாய்.